ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பற்றி உனக்கு தெரியாது. வாய்ப்புகளை தேடி நீ அலைந்த போதெல்லாம் உனக்கு கிடைக்காத வாய்ப்பு, நீ வேண்டாம் என்று உதறிவிட்ட பிறகு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் சோர்ந்து போய் எதுவுமே இனி எனக்கு வேண்டாம், என் வாழ்க்கை இப்படியே போகட்டும் என்ற முயற்சி எடுத்தாலும் அது தடையாகி எனக்கு தோல்வியைத்தான் கொடுக்கிறது. இனி எந்த முயற்சியையும் நான் எடுக்கப் போவதில்லை. வந்தால் வரட்டும், இல்லை என்றால் என் வாழ்க்கை இப்படியே இருந்து போகட்டும் என்று வாழ்க்கையை நீ இப்போது வெறுத்து கொண்டிருக்கிறாய். கண்மணியே, ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன்னிடம் வந்திருக்கிறது. உன் மாமனை பற்றிய செய்தி உன் செவிகளில் இன்று நீ கேட்கப் போகிறாய். உன் சாயப்பா சொல்லும் போது கூட உன் மனதினில் ஏதோ ஒரு மூலையில் சந்தேகம் எழும்பிக் கொண்டுதான் இருக்கும். அதற்கெல்லாம் இன்று விடிவு காலம். இன்று மாலைக்குள் உன் துணையை பற்றிய செய்தி உன் செவிகளுக்கு வந்தே தீரும். எப்போது என் மாமன் என்னோடு வந்து சேருவார் என்று காத்திருக்கும் என் தங்கமே, உன் மாமனிடமிருந்து அற்புதமான ஒரு வரத்தையும் அற்புதமான ஒரு வாழ்க்கையையும் நீ பெறப்போகிறாய். ஒரு மிக பெரிய சந்தோஷ செய்தியோடு தான் உன்னை வந்து சந்திக்க வேண்டும் என்று உனக்காக ஒன்றை தயார் செய்து வருகிறார். அற்புதமான வாழ்க்கையை இனியாவது வாழ வேண்டும் என்று அழகான ஒன்றை தயார் செய்து கொண்டுதான் உன்னை சந்திப்பேன் என்று உன் மாமன் உனக்காக காத்திருக்கிறார். அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கைக்கான அழகான வாய்ப்பு கிடைத்து விட்டது. இனி வாழ்க்கையை நீ வெறுக்க வேண்டிய அவசியமில்லை. ரசித்து நீ வாழ வேண்டும். உன் வாழ்க்கையை போல் யாருடைய வாழ்க்கையும் இல்லை என்று நீ வெறுப்பாக இருந்தாயல்லவா, இனியும் உன் வாழ்க்கையை போல யாருக்கும் அமையாது. அத்தனை சந்தோஷங்களை பெறப்போகிறாய் நீ. உன் மாமன் உன் கரங்களை பிடித்து கொண்டு என் உலகமே என்று சொல்லும் வார்த்தையை உன் செவிகளால் கேட்கப் போகிறாய். மனமுடைந்து விடாதே, உன்னை நீயே தண்டித்துக் கொள்ளாதே. உன் மாமன் உன்னை தேடி வரும்போது சந்தோஷமாக நீ இருக்க வேண்டும். அழகான ஒரு பூந்தோட்டமாக உன் வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்போதுதானே உன் மாமனை உன்னால் வரவேற்க முடியும். அழகான வாய்ப்பு, அழகான வாழ்க்கை உன்னை தேடி வருகிறது. தட்டிவிடாமல் பெற்றுக்கொள். இனி வரும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு அவதூறோ சண்டைகளோ சச்சரவோ பிரிவோ வேதனையோ கண்ணீரோ என்று எதுவும் இருக்காது. நம்பிக்கையோடு இரு. நீ நம்பிக்கையோடு இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு நல்ல நேரம் என்பதை தெரிந்து கொள். நம்பிக்கையை இழந்து விடாதே, அதுதான் உன் உயிர் மூச்சாக இருக்கப் போகிறது. அங்கே உன் மாமனின் மனம் மாறிவிட்டது. அந்த மனதில் நீ குடியேறியும் விட்டாய். அந்த இடத்திற்கு வேறு எவராலும் நெருங்க கூட முடியாது. அந்த இடம் உனக்காக அமைக்கப்பட்ட இடம். உன் மாமன் உன்னை தேடி வரும் நேரம் மிக மிக அருகில் வந்துவிட்டது. இன்று மாலை ஒருவரது வாயால் இந்த செய்தியை கேட்கப் போகிறாய். உன் மாமனை பற்றிய செய்தியை கேட்கும் போது எனக்கு வந்து நன்றி சொல்வாய். அதுவரை உனக்காக நானும் காத்திருக்கிறேன் என் தங்கமே. உன் மகிழ்ச்சி ஒன்றே எனக்கு போதும். வேறு எதுவும் எனக்கு தேவையே இல்லை. அன்பான என் பிள்ளைக்கு அன்பான மாமன் வந்து விடுவார். மகிழ்ச்சியோடு காத்திரு, நல்லதே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயமேனேன் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.